இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சு சாப்பிட்றலாம். ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் பிடும்போதே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி நான் இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் இந்த மாதிரி சின்ன சின்னோண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணி இதை நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் இதை முழுசாக போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஆனால் எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் நான் இப்படி போட்டுக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சம் நெய் இருக்கும். இதில் நான் 1 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணுறேன். இது வந்து 120 கிராம் ரவை. இது கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு இல்லை, லைட்டாக வறுத்தா போதும். இப்போ இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடுறேன். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எந்த அளவுக்கு ரவை எடுத்தோமோ அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு ஸ்வீட் எக்ஸ்ட்ரா வேணால் இன்னும் 1/2 கப் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 3 ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஏலக்காய் பிடிக்குன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரியே நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. இது கூட நம்ம ஆற வச்சுருக்கோம்ல அந்த ரவையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம ரொம்ப அரைக்க வேணாம், ஓரளவுக்கு லைட்டாக ரெண்டும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும். ரெண்டும் ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான். ஆனால் ரவை வந்து ஓரளவுக்கு முழுசாக தான் இருக்குது, ரொம்ப உடையில. இப்போ இதை லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த நட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். 1-2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நிறையா நெய் வேணால் இந்த அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா போதும். இதில் இந்த அளவுக்கு ரவைக்கு எனக்கு 1 டேபிள் ஸ்பூன் பால் தேவைப்பட்டுச்சு. பால் எதுக்குன்னா, நம்ம பிசையிறது கொஞ்சம் வாட்டமாக இருக்கும், அதுக்காக தான். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றி பிசைங்க, அதுக்கப்புறமேட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அதாவது லட்டு பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை நம்ம அழகாக லட்டு பிடிச்சிடலாம். இது லட்டு பிடிக்கும்போது நீங்கள் கையில் நெய்யெலாம் தட வேணாம், அதில் இருக்க நெய்யே போதும். இந்த மாதிரி இதில் வேணும்னா நீங்கள் திராட்சை கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணுன்ற சைஸில் இந்த மாதிரி லட்டு பண்ணி அழகாக அடுக்கி வச்சுருங்க. இதை வந்து நான் அட்வைஸ் பண்ணுறது இதை ஸ்டோர் பண்ணாதீங்க, ஏன்னா இதில் நம்ம பால் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதனால் செஞ்சு அப்படியே சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்டோர் பண்ண வேணாம் இதை. இப்போ நம்ம எல்லா லட்டையும் பிடிச்சாச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதை நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு போட்டு காட்டினேன், ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ரிவ்யூஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்க்கு என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.